सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा नरस्तकुहकं सत्यं परं धीमहि। ऋषय ऊचुः सूतजीव समास सौम्य शाश्वतीर्विशदं यशः। यस्त्वं शंससि कृष्णस्य मर्त्यानाम् अमृतं हिनः। कर्मण्यस्मिन् अनाश्वासे धूमधूम्रात्मनां भवान् आपाययति गोविन्द पादपद्मासवं मधु। तुलयामलवेनापि न स्वर्गं न पुनर्भवं। भगवत्सङ्गिसङ्गस्य मर्त्यानां किमुत आशिषः। को नाम तृप्येत् रसवित् कथायां महत्तमैकान्तपरायणस्य। नान्तं गुणानाम् अगुणस्य जग्मुः योगेश्वराये भव पद्ममुख्याः। சூத பௌராணிகர் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்தார். பரீட்சித் மகாராஜா அவனுடைய ஒரு கதைய அவுட்லைன் கொடுத்துட்டு இன்னும் முழுக்க சொல்லல, ஓரளவுக்கு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறுத்துறார். நிறுத்தின உடனே ரிஷிகள் சௌனகர்கள் ரிஷிகள்லாம் சொல்றா, நீங்க வந்து ரொம்ப நாள் இருக்கணும், ஏன்னா இந்த மாதிரி பகவானுடைய ஒரு ஒரு புகழை பத்தி நீங்க சொல்றீங்களே, அதனால நீங்க வந்து ரொம்ப காலம் இருக்கணும். இந்த எங்களுக்கு வந்து கோவிந்த அமிர்த பாத பத்ம ஆசவம் மது ஆபாயயதி, அந்த கோவிந்தனுடைய ஒரு மது தேனை வந்து எங்களுக்கு கொடுக்கிறீளே, அதனால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்மையை நீங்க செய்யறீள், ஏன்னா அந்த தேனுக்கு ஈடு ஸ்வர்கமும் கிடையாது மோட்சமும் கிடையாது. பகவத் சங்கி சங்கசிய ந லவேனாபி ஸ்வர்க்கம் ந துளையாம, ஸ்வர்க்கத்தை வந்து ஈடுபட முடியாது ஒப்பிட முடியாது, ந அபுனர்பவம் மோட்சத்தையும் நாங்க வந்து ஒப்பிட முடியாது. அப்பேற்பட்ட விஷயத்த நீங்க சொல்றேன், யாருக்குதான் இந்த கதையில திருப்தி ஏற்படும், இன்னும் சொல்ல சொல்ல எங்களுக்கு வந்து இன்னும் ஓணும் தானே தோணும் அந்த கதைய பத்தி. ஏன்னா அகுணசிய குணானாம் அனந்தம், குணமே இல்லாத அந்த நிர்குண பரபிரம்மத்தை பத்தி ஒரு குணம் ஒரு ஸ்வரூபம் அவனுடைய அவதார விசேஷம் அவனுடைய ஈஸ்வரனுடைய அனந்த கல்யாண குணங்களை சொல்லும் பொழுது யாருக்குதான் ஒரு அந்த கதையில வந்து ஒரு திருப்தி ஏற்படும்? ரசம் தெரிஞ்சவனுக்கு. ரசம் அறியாதவனுக்கு வந்து ஒன்னும் பேச்சே இல்லை இந்த இடத்துல. யாருக்கு வந்து ஓரளவுக்கு ரசிக்க தெரியறதோ இந்த கதையில ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுனா அதுக்கப்புறம் அதுல திருப்தியே ஏற்படாது. மேலும் சௌனகாதிகள் என்ன சொல்றான்னா, தன்னோ பவான் வை பகவத் பிரதான மகத்தமைகாந்த பராயணஸ்ய ஹரேஹே உதாரம் சரித்தம் விசுத்தம் சுஷ்ரூஷதாம்னோ விதனோது வித்வன். ஹே வித்வன், பவான் நக பகவத் பிரதான, நீங்க வந்து பகவானுடைய ஒரு பிரதானமான ஒரு பர்சன், அதாவது பகவத் பிரதானா பகவானை பிரதானமாக வைத்துக் கொண்டிருப்பவர். பகவான் பிரதானம், பகவான் தான் வந்து சேவ்யா அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணி வச்சுருக்கேன். அதனாலதான் நீங்க வந்து கிருஷ்ண கதா ஆசிரியமா இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க சொல்லிட்டே இருக்கேன். அதனால ஹே வித்வன், வித்வானாக இருக்கிறவரே, எல் வித்வானுங்கிறச்சு எது நித்தியம் எது அனித்யம்னு புரிஞ்சுட்டு இருக்கக்கூடியவர் அவர் தான் வித்வான். வித்வான் பகவத் பிரதானஹா, பகவான் தான் பிரதானமாக வச்சுருக்க கூடியவரும் அப்படிப்பட்ட தாங்கள் பவான் நகா எங்களுக்கு சொல்லுங்கள், அதாவது விதனோத்து நகா சுஷ்ரூஷதாம் நகா, கேட்பதற்கு ஆசைப்படுகின்ற சுஷ்ரூஷதாம்னா ஸ்ரோத்தும் இச்சதாம், கேட்பதற்கு ஆசைப்படுகின்றவர்களான நகா எங்களுக்கு ஹரேஹே சரித்தம் விதனோது, ஹரியனுடைய சரித்தம் அவனுடைய கதையை எங்களுக்கு தாங்கோன்னு கேட்கிறான். அதுல வந்து ஹரேஹே சரித்தம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, ஹரேஹே மகத்தம ஏகாந்த பராயணசிய, முன்னாடியே பார்த்தோம் இந்த வார்த்தையை, இன்னும் ஒரு ரெண்டு தடவை வரும். மகத்தம உயர்ந்த மனிதர்கள், மகத்தமாக சாதுக்கள், சாதுக்களுக்கு ஏகாந்த பராயணம், இதுதான் சோல் ரெஃப்யூஜ். பரம் அயனம் கம்யம், அயனம்னா வந்து லட்சியம் கம்யம், எது வந்து அல்டிமேட் கோலோ அது, அதாவது சிரேஷ்டமான புருஷர்களுக்கு உத்தமமான மகத்தமம் அப்படின்னு சொல்றச்சே பாகவதோத்தமானுக்கு எது வந்து அல்டிமேட் கோலோ அப்பேற்பட்ட ஹரி.
அந்த அல்டிமேட் கோலுங்கிறது லட்சியம்ங்கிறது ஹரிதான் வாழ்க்கை லட்சியம். அதுதான் ஒரே லட்சியம், ஏகாந்த லட்சியம். பராயணம்ங்கிறது லட்சியம். சோ மகத்தமானாம் ஏகாந்த பராயணஹா ஹரிஹி. தஸ்ய அவருடைய உதாரம் விசுத்தம் சரிதம், விசுத்தம் பாபமில்லாத, அதை கேட்டதுனால நமக்கு புண்ணியம் தான் வருமே தவிர அவர் செய்த செயல்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து, அதாவது விசுத்தம்ங்கிறது பல ஆங்கிள்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து எந்த விதத்திலையும் கண்ணன் வந்து ஒரு பாபத்தை செய்யவில்லை அவனுடைய சரித்திரத்துல, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அதை கேட்டா நமக்கு பாபம் வரப்போறது இல்லை, ஏன்னா அத்தனை பரம பவித்திரமான ஒரு சரித்திரம். அதுல வந்து சாஸ்திரத்தினுடைய நியாயமான ஒரு மார்க்கத்திலிருந்து விலகாமல் இருக்கக்கூடிய ஒரு சரித்திரமா இருக்கு, அதனால விசுத்தம். சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சரித்திரம் அவனுடையது, விசுத்தம் சரித்தம், நடவடிக்கை சரித்தம், உதாரம் சரித்தம்னு வேற சொல்றார். சோ உதாரம்ங்கிறச்சு அந்த இடத்துல கீழே டிப்பணி போடுறார், சதுர்நாம் புருஷார்த்தானாம் அப்படி பிரதத்துவம்னு. தர்ம அர்த்த காம மோக்ஷம் நாலுத்தையும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியத்தை கொண்டதாக இருக்கு அந்த சரித்திரம். இல்லைன்னா சொர்க்கம் ஆண்டா மோக்ஷம் ஆண்டான்னு சொல்லுவாளா என்ன? அதை விட வசத்தியா இருக்கக்கூடிய சரித்திரம்னு சொல்லுவாளா? அதனால உதாரம் சரித்தம், ஹரேஹே உதாரம் சரித்தம் விசுத்தம் சுஷ்ரூஷதாம், சுஷ்ரூஷதாம் கேட்கணும்னு ஆசைப்படுகின்ற எங்களுக்கு அந்த சரித்தத்தை கொடு. இப்ப இந்த இடத்துல வந்து இந்த ஹரேஹே உதாரம் சரித்தம்ங்கிறத உதாரம் சரித்தம் சுஷ்ரூஷதாம் அப்படியும் எடுத்துக்கலாம், உதாரம் சரித்தம் விதனோது, ரெண்டு இடத்துலயும் நம்ம வந்து அன்வயிச்சுக்கலாம். சோ தத்து தஸ்மாத் காரணாது, ஆகையினால் எங்களுக்கு நக எங்களுக்கு மகத்தம ஏகாந்த பராயணசிய ஹரேஹே, எல்லாருக்கும் வந்து அப்படியே ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அந்த ஹரியனுடைய உதாரம், நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுக்க சாமர்த்தியமுடையதான விசுத்தம் பரம பவித்திரமான சரித்தம், அவருடைய நடவடிக்கை அல்லது அவருடைய சரித்திரம் கதை, அதை சுஷ்ரூஷதாம் நக கேட்க ஆசைப்படுகின்ற எங்களுக்கு பவான் பகவத் பிரதானஹா பவான், பகவானையே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய நீங்க, வேற யாரால சொல்ல முடியும்? சுகர்கிட்டேந்து பரீட்சத்து கேட்கிற மாதிரி இங்க சூத பௌராணிக்கிட்டேந்து சௌனகர் கேட்கறா. ஏன்னா அதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் வேணுமோ இல்லையோ, மகாத்மியத்துல பார்த்தா மாதிரி வக்தாக்கும் ஸ்ரோதாக்கும் குவாலிபிகேஷன் வேணும். அந்த வக்தாவினுடைய ஒரு குவாலிபிகேஷன் உடையவரா பகவத் பிரதானஹா இங்க. அதனால பகவானையே பிரதானமாக வைத்துக் கொண்டிருப்பவர், அப்படிப்பட்ட தாங்கள் நகா விதனோது எங்களுக்கு கொடுங்கள். சவை மகாபாகவத பரீட்சித்து ஏன அபவர்காக்கியம் அதப்ர புத்திஹி ஞானேன வையாசகி சப்திதேன பேஜே ககேந்திர துவஜ பாதமூலம் தச்ச. அந்த கதை எப்படின்னா சுக பரீட்சித் சம்வாதேன கதைய இத்தியாகு. குவாலிபிகேஷன் நீங்க வந்து சாதாரணமா சொல்லிடாதீங்கோ, சுகர் பரீட்சித்துட்ட எப்படி சொன்னாரோ அந்த ஒரிஜினல் இது வேணும் நமக்கு. அதுதான் நீங்க மாட்டுக்கு எதையோ ஒரு கதையை நான் ஜோடிச்சு மை வெர்ஷன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி சொல்லாதீங்கோ, அந்த ஒரிஜினல் வெர்ஷன் அந்த ஒரு பாவத்தோட எங்களுக்கு வேணுங்கிறத தான் இங்க சொல்றேன். சுகர் வந்து பரீட்சித்துக்கு சொன்ன முறையில எனக்கு வேணும், மாடர்ன் பாகவதம் இல்ல அங்க. சோ மகாபாகவதா பரீட்சித்து, மகாபாகவதோத்தமனாக இருக்கும் பரீட்சித்து ஏன எந்த வையாசகி சப்திதேன ஞானேன, வையாசகி வியாசருடைய பிள்ளையான சுகர் அவரால் சப்திதேன அவரால் சப்தமாக கூறப்பட்ட ஞானம், ஞானம்ங்கிறது என்ன பியூட்டிஃபுல் அந்த அந்த வேர்டே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேர்டு, பெரிய ஒரு சாஸ்திரம் அடங்கின ஒரு வேர்டு. எப்படின்னா சப்தம்ங்கிறது ஞானம் இல்லை, சப்தத்திலிருந்து நம்ம புத்தியில ஸ்புரிக்கிறது தான் ஞானம். வேர்ட்ஸ் ஆர் நாட் ஞானம், வேர்டினுடைய அர்த்தம் புரிஞ்சுண்டு அந்த அர்த்தம் தான் போய் மனசுல உட்காரும் பொழுது அதற்கு ஞானம்னு பேரு. சப்திதேன ஞானேன, சப்தமாக ஆக்கப்பட்ட அந்த ஒரு ஞானம், அவருக்கு மனசுல இருந்த ஞானம். சுகர் வந்து பெரிய ஞானி, அந்த அவர் மனசுல அவர் புத்தியில இருந்த அந்த ஞானமானது சப்தமாக வெளிவந்தது, சப்த ஸ்வரூபமாக வெளிவந்தது. அந்த ஞானத்தினால
அத வந்து ஞானமா மறுபடியும் பரீட்சித்து அதை புரிஞ்சுண்டாங்கிறது பாயிண்ட் அங்க இல்லையா. சோ அந்த வையாசகி சப்திதேன ஞானேன சுகரால் சப்தமாக கூறப்பட்ட அந்த ஞானத்தினால் பரீட்சித் மகாபாகவத சஹ பரீட்சித் அப்பேற்பட்ட அந்த பரீட்சித். இப்ப நீங்க வந்து சென்னையிலே அந்த அந்த கலி புருஷனை வந்து அடக்கின அந்த பரீட்சித் அப்பேற்பட்ட அந்த பரீட்சித்தானவன் அந்த சஹாங்கிறதுக்கு அத்தனை எடுத்துக்கணும். அர்த்தாந்திர சங்கிரமித்த வாச்சித்துனி அப்பேற்பட்ட பரீட்சித்துன்னு அத்தனை. சோ சஹா மகாபாகவத பரீட்சித் ஏன எந்த ஒரு வையாசகி சப்திதேன ஞானேன அபவர்காக்கியம் அபவர்க மோக்ஷம் மோக்ஷம் எனும் அபவர்க எனும் ஒரு பெயரை கொண்ட ஒரு விஷயத்தை அது என்னது ககேந்திர துவஜ பாத மூலம் கருடனை வந்து தன்னுடைய ஒரு துவஜம் போல அவருடைய ஒரு ஒரு இது கொடிக்கம்ப கொடியில வந்து கருடன் இருக்கார். கருடனை கொடியில் வைத்துக் கொண்டிருப்பவர் கிருஷ்ணர் விஷ்ணு. அந்த விஷ்ணுவனுடைய பாத மூலம் திருவடியை பேஜ அடைந்தார். எந்த ஒரு ஞானத்தினால அபவர்க்கம் எனும் விஷ்ணுவனுடைய ஒரு பாத மூலத்தை அடைந்தாரோ அப்பேற்பட்ட அந்த விஷயத்தை எங்களுக்கு கூறுங்கள்னு முந்தின ஸ்லோகத்தோட அன்வயம். தன்னஹா விதனோது சஹா மகாபாகவதா பரீட்சித்து ஏன சரித்தேன ஏன வையாசகி சப்திதேன ஞானேன வியாசருனுடைய பிள்ளையான சுகர்னால் கூறப்பட்ட அந்த ஞானத்தினால் அபவர்காக்கியம் மோக்ஷம் எனும் ககேந்திர துவஜ பாத மூலம் அந்த பகவானுடைய திருவடியை பேஜே அடைந்தாரோ அதை எங்களுக்கு கூறுங்கள். இதுல ஒரு வேர்டு விட்டேன், ஏன்னா அதர்பிர புத்திகின் இருக்கு. எல்லாரும் தான் பாகவதம் கேட்கிறோம், எல்லாரும் அந்த அந்த திருவடி அடைய முடியறதா இல்லையே. தப்ரானா அல்பம்னு அர்த்தம், அதப்ரங்கிறச்சே அனல்ப புத்தி குறைவற்ற ஒரு புத்தி. இவருக்கும் வியாசருக்குமே அதப்ர புத்திகின்னு சொல்லுவார். ரொம்ப ஏராளமான ஒரு அவனுக்கு புத்திங்கிறச்சே நிறைய புத்தி இருந்ததுன்னா நிறைய புத்திங்கிறது இல்ல, விவேக குணம் படைத்தவனாக இருந்தான். அதனால அவனுக்கு சார்னு அந்த பாகவதத்தை சொன்ன உடனே அவனுக்கு அந்த ஏழு நாள்ல மோட்சம்ங்கிறது ஏற்பட்டது. நமக்கு அத்தனை பாகவத சப்தாகம் கேட்டும் நமக்கு வந்து வரமாட்டேங்கிறது அதப்ர புத்தி இல்ல, அதுக்காக அந்த குவாலிபிகேஷன் அங்க அதப்ர புத்தி. அவனுக்கு விவேகம் புரிந்தன ஒரு ஒரு புத்தி அவனுக்கு இருந்தது. அதனால அபவர்காக்கியம் மோக்ஷம் எனும் பெயரை கொண்ட ககேந்திர ககன பறவை, பறவைகளுக்குள் இந்திரகனா வந்து வசத்தியான ஒரு பறவை அப்படின்னா கருடன், கருடனை துவஜ கொடியில் வைத்திருப்பவன் விஷ்ணு அவனுடைய பாத மூலம் திருவடி மூலத்தை பேஜே அடைந்தான். சவை மகாபாகவதா பரீட்சித்து ஏன அபவர்காக்கியம் அதப்ர புத்தி ஞானேன வையாசிக சப்திதேன பேஜே ககேந்திர துவஜ பாத மூலம். இதுல வந்து வியாக்கியானம் வெறும்னு அந்த மீனிங் தான், ஞானேன அப்படிங்கிறச்சே ஞான சாதனேன அபவர்க இதி ஆக்யா. சோ ஞானத்தை வந்து சாதனமாக வைத்து அந்த அபவர்க்கம் எனும் ஒரு ஒரு நிலையை அடைந்தார். தன்னப்பரம் புண்ணியம் அசம்பிருதார்த்தம் ஆக்யானம் அத்தியுத யோக நிஷ்டம் ஆக்யாஹி அனந்த ஆச்சரித்தோபன்னம் பரீட்சிதம் பாகவத அபிராமம். இந்த இந்த ஸ்லோகத்தை சவை மகாபாகவதா ஏன அபவர்க்கம் பேஜே தது நஹ ஆக்யாஹி அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தோடையும் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ தது அந்த ஒரு கதையை அந்த ஒரு ஞானத்தை ஞானத்தினால் அடையக்கூடிய அந்த ஒரு அபவர்க்கம் அது என்ன பரீட்சிதம் ஆக்யானம் அதை எங்களுக்கு கூறுங்கள். ஆக்யாஹி தது தது அது அதை எப்படி இருக்கு அப்படின்னா பரம் புண்ணியம் மிகவும் பரம பவித்திரமாக இருக்கக்கூடியது புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அதை கேட்டாலே இவன் மோட்சத்துக்கு போன மாதிரி கோகர்ணன் சொல்லி இவன் மோட்சத்துக்கு போன மாதிரி இங்க ஆறுது. சோ பரம் புண்ணியம் அசம்பிருதார்த்தம், அசம்பிருதார்த்தம்ங்கிறச்சு அதனுடைய அர்த்தம் வந்து கூடமா இல்லை. இப்போ வேதத்தை எடுத்துட்டோம்னா வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு ஓப்பனா தெரியாது புரியாது. இதுல இருக்கக்கூடிய அது சகலமும் உங்களுக்கு ஆங்காங்கே இது வந்து மோட்சத்துக்கு உண்டான ஒரு புராணம், இது வந்து உங்களுக்கு பகவத் பக்திக்கு உண்டான புராணம், இதனால நீங்க வந்து ஒரு மேன்மையை அடையலாம் சுகத்தை அடையலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு வந்து சொல்லிண்டே இருக்கு.
தன்னஸ்பரம் புண்ணியம் அசம்பிருதம் ஆக்கியானம் அத்தியுத யோகநிஷ்டம் ஆக்கியாகி அனந்த ஆச்சரித உபபன்னம் பாரீட்சிதம் பாகவத அபிராமம். இது எல்லாமே அந்த பாரீட்சிதம் பரீட்சித்துக்கு கூறப்பட்ட ஆக்கியானம். பாரீட்சிதம்ங்கிறச்சு பரீட்சித்தே கதிதம் பாரீட்சிதம் ஆக்கியானம் ஸ்ரீமத் பாகவத புராணம். அதை எங்களுக்கு கூறுங்கள், அதுதான் மெயின் சென்டென்ஸ். ஸோ நகா எங்களுக்கு தத்து பாரீட்சிதம், அந்த பரீட்சித்துக்கு கூறப்பட்ட பாகவத புராணத்தை ஆக்கியாகி கூறுங்கள். அதுக்கு பாக்கி எல்லாமே இப்போ குவாலிபிகேஷன்ஸா வரப்போறது. சோ முதல்ல வந்து அசம்பிருதார்த்தம்ங்கிறார். அசம்பிருதார்த்தம் எதா சாத்து ததா ஆக்கியாகி. கண்ணனுடைய சரித்திரங்கள்ல வேணும்னா வந்து குறைச்சலா சொல்லலாம். ஒரே விஷயம் நாலு பேர் கிரகிச்சுட்டு இருப்பா ஒரே குருட்டே இருந்து, ஆனா ஒவ்வொருத்தர் வந்து இன்னொரு நாலு சிஷியாளுக்கு சொல்ற விதம்ங்கிறது மாறுதல். ஒருத்தர் வந்து நான் எல்லாத்தையும் சொல்லணும், நான் கஷ்டப்பட்டு கத்துட்டா மாதிரி இன்னொருத்தர் கத்துக்கிட்டமேனு நினைப்பா. இன்னொருத்தர் வந்து நான் கஷ்டப்படுற மாதிரி இன்னொருத்தர் கத்து கஷ்டப்பட வேண்டாமேன்னுட்டு அத்தனத்தையும் வந்து ஒழுங்குமறைவு இல்லாத கூறுவா. இங்க வந்து சௌனகர்கள் கேட்கறது வந்து எப்படின்னா அசம்பிருத அர்த்தம், மூடாத ஒரு அர்த்தம். சம்பிருதம்னா மூடப்பட்டது, அசம்பிருதம்னு மூடாதது, அன்கவர்டு. உள்ளத உள்ளபடி எங்களுக்கு தெள்ள தெளிவாக கூறுங்கள்னு கேக்குற. அசம்பிருதார்த்தம் யதா சாது ததா ஆக்கியாகி. எவ்வாறு எங்களுக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தெள்ள தெளிவாக தெரியுமோ அப்படி அவ்வாறு கூறுங்கள். அது அங்க வந்து கிரியா விசேஷம், அசம்பிருதார்த்தம் யதா சாது ததா ஆக்கியாகி. அடுத்தது பரம் புண்ணியம். இதுதான் வந்து ஒரு பரம புண்ணியமான ஒரு விஷயம். அதனால சத்வசோதகம்ங்கிறார். பரம் புண்ணியம்னா சத்வசோதகம், சத்வகுணத்தை நமக்கு வந்து அனலைஸ் பண்ணி சத்வகுணத்தை நமக்கு வந்து விருத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பரம் புண்ணியம். அடுத்தது அத்தியுத யோக நிஷ்டம் ஆக்கியானம் பாரீட்சிதம் ஆக்கியானம்னு இங்க இருக்கு. அத்தியுத யோக நிஷ்டம், ரொம்ப ஒரு அற்புதமான யோக யோக நிஷ்டம்ங்கிறச்சு ஞான யோகத்தை சொல்றாரு இந்த இடத்துல, அதுக்கப்புறம் வரேன். சோ யோக நிஷ்டம் அப்படிங்கிறச்சு யோகத்தை பத்தி அதுல எஸ்டாப்ளிஷ்டா இருக்கக்கூடியது, யோகத்தை வந்து ஒரு பேஸா வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்கியானமா இருக்கு. அதுக்கப்புறம் அனந்த ஆச்சரித உபபன்னம், அனந்த பகவானுடைய ஆச்சரித செயல்கள் அதனுடன் கூடினதாக இருக்கு உபபன்னம். அனந்தஸ்ய ஆச்சரித்தைஹி உபபன்னம் யுக்தம். அனந்த பகவானுடைய ஒரு ஆச்சரித்தங்கள்னால, அதாவது அவருடைய செயல்கள் லீலைகள் கண்ணனுடைய ஒரு லீலைகள் பொருந்தினதான இருப்பதனால் பாகவத அபிராமம் அதையேவ பாகவதானாம் அபிராமம் பிரியம். அதனாலதான் வந்து பாகவதோத்தமாளுக்கெல்லாம் இந்த பாகவத புராணம்ங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கண்ணனுடைய லீலைகளை வந்து ரொம்ப அழகா அதை வந்து வர்ணிச்சிருக்கிறதுனால இது வந்து பாகவத அபிராமம் பக்தி. இந்த மூணு விசேஷணங்கள்னால உங்களுக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்ங்கிறார். ஏதைஹி விசேஷணைஹி கர்ம ஜான பக்தி யோக பிரகாசத்துவம் தர்சித்தம்னுட்டார். எப்படி இங்க கர்மயோகம் ஞான யோகம், பரம் புண்ணியம், பரம் புண்ணியம்ங்கிறது தான் கர்மயோகா. சோ முதல்ல உங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஒரு யாகம் பண்றோம் அப்படின்னா புண்ணியத்தை சேர்க்கறதுக்காக யாகம் பண்றோம், கர்மகாண்டம் அதுதானே. என்னென்னலாம் ஸ்வதர்மமோ அதை எதுக்காக செய்யறோம்னா அதெல்லாம் வந்து புண்ணியம் வர்றது. இந்த பாகவதமும் நமக்கு புண்ணியத்தை கொடுக்க போறது. முதல்ல இதுல பார்த்தோம் தர்ம புரோஜித கைத்தவாது, அதுலயும் இந்த மாதிரி இந்த நிகம கல்ப தரோகோன்னு எப்படி கர்மகாண்டம் ஞானகாண்டம் பக்தி பக்தி யோகம் மூணுத்தையும், இது வந்து உபாசனா காண்டம், மூணு காண்டத்தினுடைய ஒரு ஒரு சேர்க்கை இந்த பாகவத புராணம்ங்கிறத பார்த்தோம். அது என்ன உபபிரம்மயேத் இதிகாச புராணாபியாம் சமுபபிரம்மயேத் வேதம் சமுபபிரம்மயேத் அப்படின்னு இருக்கு. இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத். வேதத்தை நம்ம வந்து எப்படி இன்னும் நன்னா புரிஞ்சுக்க முடியும், அதை இன்னும் வளர்த்த முடியும்னா இதிகாச புராணங்களை வைத்துக் கொண்டுதான் நமக்கு வந்து வேதத்தினுடைய உட்பொருளை புரிந்து கொள்ள முடியும். கர்மகாண்டம் ஞான காண்டம் உபாசனா காண்டம்னு மூணு காண்டம் இருக்கு அந்த வேதத்துல, அதனால காண்டத்ரயின்னு பேரு வேதத்துக்கு. அந்த மூணு காண்டமுமே உங்களுக்கு வந்து புராணத்து வழியாக கிடைக்கும். ஏன்னா புராணம் வந்து ஒரு ஈஸியா நண்பன் மூலியமாக நம்ம நண்பன் இருந்து எப்படி நம்ம அட்வைஸ் வாங்கி போமோ அந்த மாதிரி நமக்கு புராணங்கள் சொல்றது. வேதம்ங்கிறது பிரபு சம்மிதம், ஒரு பிரபு எப்படி ஆணையிடுவானோ இத பண்ணு அதை பண்ணாத அப்படின்னு வந்து ஆர்டர் பண்றதுதான் வேதம்.
வேற ஒரு நண்பன் மாதிரி கதையை காமிச்சு நமக்கு வந்து சொல்லி கொடுக்கறது வேற இவன் இவனை போல நீ நடந்துட்டேன்னா ராமாதிபத்து வர்த்தி தவியம் நத்து ராவணாதிபத்து அப்படின்னு உங்களுக்கு அட்வர்டைஸ் அது ஒரு அட்வைஸ் கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படி இருக்கக்கூடியது புராணம் அதனால அந்த புராணம் என்ன பண்றதுன்னா இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே வேதத்தினுடைய அர்த்தத்தை நம்ம வந்து நன்கு வளர்த்திக்கிறதுக்கு ஒரு ஒரு டூலா இருக்கு இந்த இது அதனாலதான் இந்த இடத்துல வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் எங்க கர்மகாண்டமும் தெரியறது பாகவதம்ங்கிறது பரம் புண்ணியம் அதனால கர்மகாண்டத்தினுடைய ஒரு எசன்ஸ் இந்த பாகவதத்துல இருக்கு அடுத்தது அத்தியுத யோகனிஷ்டம்ங்கிற யோகம்ங்கிறது அஷ்டாங்க யோகத்தினால வரக்கூடியது தாரணா தியான சமாதியினால கடைசியில நம்ம வந்து அடையக்கூடியது உங்களுக்கு மோட்சம் ஞான காண்டத்தை சொல்றது இந்த இடத்துல அதனால அடுத்தது வந்து அனந்த சரித்த உபபன்னம் பாகவத அபிராமம்ங்கிறச்சு அந்த கண்ணனுடைய லீலைகளை கேட்டதுனால பாகவதனுக்கு ஒரு பக்தனுக்கு அது ரொம்ப பிரியமா இருக்கு அதனால பக்தி அங்க தெரியறது அந்த இடத்துல சோ பக்தி யோகத்தையும் காண்பிக்க கூடியதாக இருக்கும் இந்த பரீட்சிதம் ஆக்கியானம் பரீட்சித்தினுடைய ஒரு கதை அப்படின்னா பரீட்சித்து கதை முக்கியம் இல்ல பரீட்சித்துக்கு கூறப்பட்ட அந்த கதைங்கிற பரீட்சித்தே கதிதம் பரீட்சிதம் ஆக்கியானம் அதை ஆக்கியாகி நகா ஆக்கியாகி எங்களுக்கு கூறுங்கள் தன்ன பரம் புண்ணியம் அசம்பிருதார்த்தம் ஏன்னா மூடாம எதையாவது கொஞ்சம் நீங்க விட்டுட்டேன்னா அப்புறம் எங்களுக்கு வந்து முழுமையா புரியாதோ இல்லையோ மூணு விஷயங்களும் புரியணும் காண்டத்ரயமும் அங்க வரணும் அதனால வந்து எவ்வளவு கிளியரா அவங்களால சொல்ல முடியுமோ அவ்வளவு கிளியரா சொல்லுங்கோன்னு விடுறேன் கண்டிஷன் தன்ன பரம் புண்ணியம் அசம்பிருதார்த்தம் ஆக்கியானம் அத்தியுத யோகனிஷ்டம் ஆக்கியாகி அனந்த ஆச்சரித உபபன்னம் பாரீட்சிதம் பாகவத அபிராமம் சூத உவாச்ச அஹோவயம் ஜன்மபிருதோ அத்யஹ ஆஸ்ம விருத்தானுவிருத்தியாபி விலோமஜாதாஹ தௌஷ்குல்யமாதிம் விதுனோதி சீக்ரம் மகத்தமானாம் அபிதான யோகஹ அஹோவயம் ஜன்மபிருதஹ அத்யஹ ஆஸ்ம இன்னைக்கு ஜென்மா எடுத்ததுனுடைய ஒரு சாபல்யம் இன்னைக்கு பாக்குறோங்கிற அபயம்ங்கிறது தன்னை பத்தி தான் சொல்லிக்கிறார் ராயல் வி அவ்வளவுதான் அந்த இடத்துல வந்து என்ன போல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்மா கிடைச்சதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் எப்படி என்னன்னா வயம்ங்கிறது விலோம ஜாதாகாங்கிற விலோம ஜாதாகா விலோமங்கிறது பிரதிலோமங்கிறது வந்து ஒரு ஒரு விலோமங்கிறது க்ஷத்ரியன் ஒரு மேல் ஜாதி இவாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து விலோமங்கிறது எல்லாமே அக்செப்டட் தான் அந்த காலத்துல அதுல இருந்து பிறந்தவர் தான் இந்த சோ அவருக்கு வந்து பிராமணி ஸ்திரீ பெண்ணு வந்து அம்மா வந்து பிராமணி அப்பா வந்து க்ஷத்ரியன் அவருக்கு பிறந்தவர் தான் இந்த சூத்தர் பாகவத புராணத்தை சொல்றார் விலோம ஜாதாக வயம் விலோம தப்ப அந்த ஒரு பிராமணருக்கும் ஒரு க்ஷத்ரியனுக்கும் பிறந்தவனான நான் வயம் ஜன்மபிருதா அத்ய விருத்த அனுவிருத்தியா அபி இந்த இடத்துல இந்த அபிய வந்து விலோம ஜாதாக அபின்னு சேர்த்துக்கணும் அது அபி வந்து விருத்தானுவருத்தியாவோட சேர்த்துக்கூடாது விலோம ஜாதாக அபி விலோமமான ஒரு கல்யாணத்திலிருந்து பிறந்தவனாக இருந்த பொழுதிலும் விருத்த அனுவருத்தியா பெரியோர்களை பின்தொடர்ந்த காரணத்தினால பெரியோர்கள்ங்கிறது இங்க விருத்தங்கிறது ஞான விருத்தா சுகா அல்லது விருத்த ரொம்ப ஒரு பெரியோர்களுடைய ஒரு வழிமுறை அவ வகுத்த வழியில ஒரு ஆதரவோட என்னுடைய ஒரு சரித்திரத்தை ஜீவனத்தை நடத்தின காரணத்தினாலுட்டு விருத்தானு விருத்தியாங்கிற சோ இங்க பார்த்தேன்னா விருத்தானாம் அனுவிருத்தியா ஆதரேன அல்லது ஞான விருத்தா சுகா தஸ்ய சேவையா இதுவா சுகர் சொல்றச்சே தானே அங்க அந்த அந்த இதுல கூட்டத்துல கேட்டுட்டு இருந்து இவர் வந்து பாத்திருக்காரு அததானே இப்ப சொல்ல போறார் அதனால எய்தர் ஞானத்துல விருத்தகாவா இருக்கக்கூடிய சுகர் என்றும் யுவா ஆனா ஞானம் இது மாதிரி தட்சிணாமூர்த்தி மாதிரி அந்த இடத்துல குருஸ்து மௌனம் விருத்தா சிஷ்யா குரு யுவா வட சித்திரம் வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குரு யுவா குருஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக அல்ல அது எப்பவுமே அவர் வந்து யுவாவா உட்கார்ந்துட்டு இருப்பாரு தட்சிணாமூர்த்தி ஒரு அந்த சீனே வந்து பிரமாதமா இருக்கும் பாக்குறதுக்கு அது மாதிரி விருத்தா அனுவருத்தியாங்கிறச்சே ஞான விருத்தா
ஞானத்துல ஒரு வயசானவருங்கிறச்சு ஞானத்துல பழுத்தவராக இருக்கக்கூடிய பரிபாகம் அடைந்தவரான சுகர் அந்த சுகரை சேவை புரிந்த காரணத்தினால விருத்த அனுவருத்தியா வினோமஜாதாக அபி வயம் அத்திய இன்னைக்கு இன்னைக்குங்கிறச்சு நீங்கள்லாம் இப்ப கேட்டிருக்கேளே பகவானுடைய ஒரு சரித்திரத்தை கூறுங்கோன்னு அதை வந்து அந்த ஒரு காரணத்தினால அத்திய வயம் ஜென்மபிருதா இந்த ஜென்மாவை எடுத்துடைய அதாவது ஜென்மாவை எடுத்துட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்றார் ஜென்மபிருதான்னா ஜென்மா எடுத்துண்டத்தினுடைய ஒரு சபலத்துவமா பார்த்திருக்கேன்னு லட்சணையா நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஜென்ம பரணம் தான் அது ஜன்மபிருதான்னா ஜென்மாவை எடுத்துக்கொண்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஜென்மாவை எடுத்துக்கொண்டது உங்களால எடுத்துட்டு இருக்கேங்கிறது இல்ல சபல ஜன்மானஹ ஆஸ்ம ஜாதாஹாங்கிற என்னத்தினால ஸ்ரீ பாகவத வியாக்கியானே லப்த பிரசங்கம் மகதாம் ஆதரபாத்திரம் ஆத்மானம் ஸ்லாகதே துவாபியம் அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல என்ன சொல்றச்சேயே நீங்கள்லாம் என்ன கேட்டிருக்கேளுங்கிற காரணத்தினால எனக்கு ஒரு பெரிய புண்ணியம் இந்த இடத்துல அப்படின்னு தன்னையே சொல்லிக்கிற எனக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கேளேன்னு பாகவதத்தை சொல்றதுக்கு ஸ்ரீ பாகவத வியாக்கியானே லப்த பிரசங்கம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு மகதாம் ஆதரபாத்திரம் பெரியவாள்லாம் வந்து அவர்களுடைய ஆதரவை காண்பிக்கக்கூடிய அதுக்கு ஒரு பாத்திரமா இருக்கக்கூடிய ஆத்மானம் தன்னை அவர் போற்றிக் கொள்கிறாரோ சூத்தர் இந்த ரெண்டு ஸ்லோகத்துல அஹோ அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சு இது ஆச்சரியே ஹன ஹர்ஷே ரெண்டு இது சொல்றாங்க அவ்யயம் ஒண்ணு வந்து அஹோ அட இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு விலோம ஜாதக அபி இப்படி ஒரு பிறப்பு இருந்த பொழுதிலும் கூட சந்தோஷம் என்னன்னா இன்னைக்கு என்னுடைய ஜென்ம சபலத்தை அடைந்தது பிரதிலோம ஜாகா அபி அத்திய ஜென்மபிருதாங்கிறச்ச சபல ஜென்மானஹ ஆஸ்ம ஜாதாக ஆனோம் அடுத்த லைன் என்னன்னா தௌஷ்குல்யம் ஆதிம் விதுனோதி இது வந்து அர்த்தாந்திர நியாசம் மாதிரி யதஹ ஏனென்றால் மகத்தமானாம் அபிதான யோகா தௌஷ்குல்யம் ஆதிம் சீக்கிரம் விதுனோதி மகத்தமானாம் பெரியோர்களினுடைய அபிதான யோகா அபிதான யோகா அபிதானம்ங்கிறது பேச்சு பேச்சுவார்த்தை சம்பாஷணம் சம்பாஷணம் எனும் ஒரு யோகானா மெத்தடாலஜி சம்பந்தா சம்பாஷணம்ங்கிற ஒரு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ பெரியோர்களோட அது வந்து தௌஷ்குல்யம் ஆதிம் துஷ்குல ஒரு தப்பான குலத்தில் பிறந்திருக்கும் தன்மை அப்படிங்கிற ஒரு ஆதி மனக்கஷ்டத்தை சீக்கிரம் சீக்கிரமாகவே விதுநோதி போக்குகிறது அபனயதி ஒரு தப்பான குலத்துல பிறந்திருக்கோங்கிற ஒரு மனக்கஷ்டம் இருக்கலாம் அந்த மனக்கஷ்டமானது உங்களை மாதிரி பெரியோர்கள் வந்து என்கிட்ட கேட்கறச்சே எனக்கு சடார்னு அந்த வந்து மனக்கஷ்டம் மன வருத்தம்ங்கிறது போயிடுறது சீக்கிரம் போயிடுமோ இல்லையோ அப்படின்னுட்டு ஒரு பொதுவா சொல்றார் தனக்கு அந்த மனக்கஷ்டம் அப்படியே ஒருவேளை இருந்திருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பெரிய ரிஷிகள் சத்திரயாகத்துக்குன்னு வந்திருக்கிற ரிஷிகள் ஒரு சூத பௌராணிக்கரை போய் பார்த்து நீங்க எனக்கு கதையை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து அன்ப சபலமா இருக்கு அஹோவயம் ஜென்மபிருதோ அத்ய ஹ ஆஸ்ம விருத்தானுவிருத்தியா அப்படி விலோமஜாத்தாக தௌஷ்குல்யம் ஆதிம் துஷ்குலதாயாக பாவா துஷ்குலஸ்ய பாவா தௌஷ்குல்யம் ஆதிம் விதுநோதி விதுநோத்தின்னு அபனயதி போக்குகிறது சீக்கிரம் அபனயதி எது மகத்தமானாம் அபிதான யோகா அபிதான யோகான சம்பாஷண லக்ஷணா சம்பந்த சம்பாஷணம் எனும் ஒரு சம்பந்தம் இருக்கே அது குதஸ் புனஹ கிருணதோ நாம தஸ்ய மகத்தமைகாந்த பராயணஸ்ய யோ அனந்த சக்தி பகவான் அனந்த மகத்குணத்வாது யம் அனந்தம் ஆகு விரும்பின ஒரு சாதாரண லௌகிக சம்பாஷணமே நமக்கு வந்து ஒரு ஒரு அந்த ஒரு மனசை வந்து சரிப்படுத்திடும் எனக்கு வந்து சபலத்துவம்ங்கிறது நான் நினைக்கிறேன் உங்களை மாதிரி பெரியோர்கள்லாம் எங்கிட்ட கேள்வி கேட்கறதே எங்கள்கிட்ட என்னை பார்த்து என்னை கௌரவிச்சு ஒரு பேசுறதுங்கிறதே எனக்கு வந்து ஒரு பெரிய புண்ணியமா நினைக்கிறேன் இதுல வேற என்ன வந்து அனந்தனோட குணங்களை சொல்லணுங்கிறல நீங்க குதஹ அப்படிங்கிற குத புனகா கிருணதா தஸ்ய நாம தஸ்ய நாம கிருணதா அந்த தஸ்யங்கிறது மகத்தம ஏகாந்த பராயணசிய தஸ்ய நாம இது வந்து பகவானுக்கு போகிறது இதுவும் சஷ்டி இதுவும் ஆறாம் விபக்தியில இருக்கு கிருணதகங்கிறதும் ஆறாம் விபக்தியில இருக்கு இது வந்து சூத பௌராணிக்கருக்கு போகிறது இந்த தஸ்யங்கிறது ஹரிக்கு போகிறது அது பிரிச்சுருக்கும்
எந்த ஒரு அனந்த சக்தி, அதுக்கப்புறம் வரேன். சோ யஹா அனந்த சக்தி, யாருடைய சக்தியானது அனந்தா சக்தி, யாருடைய சக்தியானது அனந்தம். அந்த அனந்தம்ங்கிறதுக்கு வந்து ஜன்மாத்யச யதஹாக்கு போகணும். எந்த ஒரு சிருஷ்டியானது எவருடைய ஒரு சக்தியினால் ஏற்பட்டிருக்கோ, மாயா சக்தியினால ஏற்பட்ட அந்த பரம்பொருள் யாருடைய சக்தியானது அனந்தம். ஒரு சக்திங்கிறது இல்ல, எய்தர் அனந்தாக சக்தையகான்னு ஏராளமான நிறைய சக்திகள் இருக்கின்றனன்னு எடுத்துக்கலாம். அல்லது அவரிடத்துல இருக்கக்கூடிய சக்தி எல்லையற்றது. நம்ம இதுவரைக்கும் நினைக்காத ஸ்பீஷீஸ்னு எடுத்துட்டோம்னாலே, இந்த உலகத்துல அவர் சிருஷ்டிச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்பீஷீஸ் பார்த்தோம்னா 80,000 ஸ்பீஷீஸ்ங்கிறா. அதை தவிர எத்தனை எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கோ, எத்தனை இனிமே வரப்போறதோ தெரியாது நமக்கு. அத்தனை ஒரு அனந்தமான ஒரு சக்தி இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு படைப்பை படைக்க முடியும். அதனால பகவானால், அதனால அனந்தா சக்தி, அனந்த சக்தி, ஒரு ஒரு எண்ணிலடங்காத ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பகவான், அதனால அனந்தகான பேர் அவருக்கு. மேலும் அவரிடத்துல இருக்கக்கூடிய குணங்களும் மகத்குணத்துவாது, அதாவது வாஸ்ட் அண்ட் டீப் அம்பர், அந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு குணத்தையும் நம்ம வந்து என்ன அதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்க முடியாது. அதனால மகத்குணத்துவாது, ஏரா ஒரு பெரிய குணத்தை கொண்டவர்னா, பெரிய குணம்ங்கிறது என்னது, தாராளமா கொடுக்கறாங்கிறச்சு, தாராளமா கொடுக்கறதுங்கிறது கையில 5 ரூபா வச்சுட்டு இருக்கிறச்சு, 1 ரூபா கொடுக்கறதுங்கிறது வேற, 5 ரூபாயும் தூக்கி கொடுக்கறதுங்கிறது வேற. சோ குணத்திலையும் உங்களுக்கு வந்து ஒரு கிரடேஷன்ங்கிறது இருக்கு. இவருக்கு பகவானுக்கு இருக்கக்கூடிய மகத் குணம்ங்கிறது எப்படின்னா, அவ்வளவு டீப், அதனுடைய டெப்தை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. அதனாலதான் வாசாம் அகோச்சராங்கிறோம். அவர் மகத்குணத்துவாது, ஒரு பெரிய கம்பீரமான குணத்தை கொண்ட காரணத்தினால அனந்தகா, அந்த குணத்தினுடைய பாரம் எல்லையை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. யாருக்குதான் அவன் கருணையை காமிக்கிறான்னு ஒரு குணத்தை எடுத்துட்டா கூட அதனுடைய எல்லைய பார்க்க முடியாதுங்கிற. அனந்த சக்தி பகவானு அனந்தா மகத்குணத்துவாத்து யம் அனந்தம் ஆகுஹு. யாரை அனந்தன்னு எதுக்காக சொல்றோம்னா, மகத்குணத்துவாது, ஒரு பெரும் குணத்தை கொண்டவராக காரணத்தினால அவருக்கு அனந்தகான்னு பேரு. அவரை பற்றி அந்த ஒரு தஸ்ய ஹரேகே மகத்தம ஏகாந்த பாராயணசிய, மகத்துக்களினுடைய ஒரே இருப்பிடமாக இருக்கும் அந்த ஹரியனுடைய நாமங்களை கிருணதா பேசுகின்ற எனக்கு, கிருணதா மம கிம் புனகா அப்படிங்கிற, வெறும்னு ஒரு மகத்துக்களோட சாதுக்களோட லௌகிக சம்பாஷணை, நீ எப்படி இருக்க பாத்துல எல்லாரும் ஜோக்கியமானு கேக்குற அந்த சம்பாஷணையே நமக்கு வந்து பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கிறோம். இதுல வந்து அவர்களுக்கு நான் வந்து அந்த கண்ணனுடைய ஒரு குணத்தை பத்தி நான் பேச போறேன்னா, அது எம்மாத்திரம் கிமுத அப்படிங்கிற, இது வந்து கைமுத்துக்க நியாயம்னு பேரு. அதை பத்தி என்ன சொல்லணுமா, அது இதை விட ஒரு பெரும் பாக்கியம்னு அர்த்தம். குதஹா புனஹ கிம் புனர் வக்தவியம் இத்தியர்த்தா, தஸ்ய அனந்தஸ்ய நாம கிருணதா பும்சா, அனந்தனுடைய நாமாக்களை கூறுகின்ற ஒரு மனிதனுக்கு மகத்தமானாம் அபிதான யோகா தௌஷ்குல்யம் விதுனோதி இதி. மகத்தமானாம் அபிதான யோகாங்கிறச்சே, அந்த பெரியோர்கள் வந்து வெறுமன சாதாரண லௌகிக பாஷையை பேசக்கூடியதுனால துஷ்குல தப்பான குலத்துல பிறந்தது அப்படிங்கிற ஒரு மனக்கஷ்டம் வந்து போயிடுறது. அல்லது எத்வா நாம கிரணதா புனகா குதஹ தௌஷ்குல்யம்ங்கிறார், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எது கெட்ட குலம்ங்கிற ஒரு பேரே வேண்டாமே நமக்கு. பகவானோட நாமாவை சொல்றச்சு சத்குலமாவது துஷ்குலமாவது எல்லாருமே அந்த சத்குலம் தான். ஏன்னா பகவத குலம்ங்கிற ஒரு ஒரு தனி குலம் ஃபார்ம் ஆயிடுறது இல்லையோ அந்த இடத்துல. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிறப்பினுடைய ஒரு காஸ்ட்ங்கிறது அங்க தேவையே இல்லை. பகவானை பத்தி சொல்றச்சே, எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஐஸ் ஆஃப் காட், அவ்வளவுதான் அங்க. அதனால தௌஷ்குல்யம்ங்கிறது எங்க இருந்த அந்த பேச்சே கிடையாது. அல்லது இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கிறார், கிருணதா பும்சா தஸ்ய நாம தௌஷ்குல்யம் விதுனோதி அப்படிங்கிறார். அவன் பேரை சொன்னா மகாத்மாக்களினுடைய ஒரு பேச்சு சங்கத்தினால ஏற்படுங்கிறார். அவன் பேரை சொன்னா அவனோட ஒரு சங்கம் இருக்கிறதுனால அவன் வந்து இந்த ஒரு துக்கத்தை போக்கிடுவான், மனசுல இருக்கக்கூடிய சகல விதமான துக்கத்தையும் போக்கிடுவான். கிம் வக்தவ்யம்ங்கிறச்சு கிமுத அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, குதப் புனகா கிருணதோ நாமதஸ்ய மகத்தமயிகாந்த பாராயணசிய யோ அனந்த சக்தி பகவான் அனந்தா
அதாவது பகவான் அனந்தகாங்கிறச்சே நாமாவ எடுத்துப்போம். அனந்தகாங்கிறது தானாகவே அனந்தனா இருக்கக்கூடியவர், இந்த யாருக்கு வந்து ஒரு எல்லையே இல்லாத ஒரு பரம்பொருளாக இருக்கக்கூடியவர் அனந்தகா. சத்து சித்து ஆனந்தகா அனந்தகான்னுட்டு அவரை பத்தி சொல்றோம். அப்படிப்பட்ட ஸ்வயம் அனந்தகா ஒண்ணு. அடுத்தது அனந்த சக்தி, அவருக்கு இருக்கக்கூடிய சக்தி மாயா சக்திங்கிறது அனந்தகா. அதுக்கப்புறம் காரண பெயராக வந்திருக்கு. காரண பெயராக என்ன? மகத் குணத்வாது எம் அனந்தம் ஆகு. ஒரு பெரிய மகத்சு குணாக, ஏராளமான ஒரு குணங்களை படைத்தவன், அல்லது மகான்களிடத்தில் குணங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதுக்கெல்லாம் காரணம் அவர் அந்தர்யாமியா இருக்கிற காரணத்தினால மகத் குணத்வாது அனந்தகான பேரு. ஏன்னா அது இப்ப அதனாலதான் வாஜா மகோச்சரம்ன்றது ரொம்ப சுலபம். குதப்புனர் கிரணதோ நாம தஸ்ய மகத்தமேகாந்தபராயணஸ்ய யோ அனந்த சக்தி பகவான் அனந்தா மகத் குணத்வாத் எம் அனந்தம் ஆகு. ஏதாவதா அல அலம் நனு சூச்சித்தேன குணைஹி அசாமிய அனதிசாயனஸ்ய ஹித்வா இதரான் பிரார்த்தயதோ விபூதி யஸ்யாங்கிரிரேணும் ஜுஷதே அனபீப்சவஹ அனபீப்சோஹோ. ஏதாவதா அலம், இத சொன்னா போறும் உங்களுக்கு வந்து அவருடைய அசாமிய அனதிசாயன ஒரு குணம், அந்த பகவானை பத்தி அவருடைய குணங்களை பத்தி சூச்சித்தேன ஏதாவதா அலம். நான் ஒரு ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன் அப்படின்னு மூணு ஸ்லோகத்துல சொல்ல போறார். ஏதது பிரபஞ்சயதி த்ரிபிகிங்கிறார். அனந்தகான்னுட்டு அவருடைய குணங்களினுடைய மகாத்மியம் எப்படி அப்படிங்கறத பத்தி சொல்லணும்னா இவ்வளவு சொன்னா உங்களுக்கே புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா அத வந்து வாக்கு வரையில் போக முடியாதோ இல்லையோ, அதனால குறிப்பிட்டு தான் காமிக்க முடியும். அதனால சூச்சித்தேன நான் உங்களுக்கு சூச்சிப்பிக்கிறேன். எப்படின்னா அசாமிய ஒப்பில்லாத அனதிசாயன, அது அவரை காட்டிலும் வசத்தியாக இல்லாமல் இருக்கக்கூடிய, அதாவது அசாமியங்கிறச்சே ஒப்பில்லாதவர் அனுபமஹா. அனதிசாயனஹான்னா தேர் கேன் பி நோ ஒன் ஹூ இஸ் பெட்டர் தென் ஹிம் அப்படின்னு. தத் சாமியம் தத் ஆதிக்கியம் வா நபவதி. எது அசாமியம் அனதிசாயனம் குணைஹி, அதாவது குணைஹி தத் சாமியம் தத் ஆதிக்கியம் வா அன்யஸ்ய ந அஸ்தி. குணைஹி அசாமிய அனதிசாயனஸ்ய பகவதஹ குணைஹி சூச்சிதேன அலம் ஏதாவதா அப்படிங்கிறார். இவ்வளவு நான் சொன்னேன்னா உங்களுக்கு போரும். என்னது ஞானம் ஏதாவதா சூச்சிதேன ஏவ அலம் பர்யாப்தம். இத வந்து இதுக்கு மேல விஸ்தரதாக நான் என்னத்துக்காக சொல்லணும்? கஹா தத் விஸ்தரதாக பக்தும் சக்னோதி. இதுக்கு மேல விஸ்தாரமா அவரை பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியாது. இதுதான் வந்து அல்டிமேட் தட் ஐ கேன் டெல் அப்படிங்கிறார். என்னது அது அப்படின்னுட்டு இனிமே மேல சொல்ல போறார். ஹித்வா இதரான் பிரார்த்தயதா விபூதி யஸ்யாங்கிரிரேணும் ஜுஷதே அனபீப்சோஹோ. எஸ்ய அங்கிரி ரேணும் அனபீப்சோஹோ எஸ்ய அங்கிரி ரேணும் அனபீப்சுஹுங்கிறச்சு ஆசைப்படல. பகவான் வந்து லக்ஷ்மி வேணும்னு ஆசைப்படல. விபூதிஹிங்கிறது இங்க லக்ஷ்மிஹி, லக்ஷ்மிய வந்து தான் வேணும்னு ஆசைப்படல. லக்ஷ்மி வந்து அவரை போய் அடைஞ்சா, அதாவது தனக்கு செல்வம் வேணும், எனக்கு இந்த மாதிரி குணங்கள்லாம் வேணும்னு லப்பிய என்னைக்காவது வந்து அந்த பரம்பொருள் கெட்டதே கிடையாது. அதனால அனபீப்சுஹு அபீப்சாங்கிறச்சே ஆசைப்படுபவர், அனபீப்சுங்கிறச்சே ஆசை இல்லாதவரான, அனபீப்சோஹோ அபி ஆசை இல்லாதவராக இருந்த பொழுதிலும் எஸ்ய எந்த விஷ்ணுவனுடைய அங்கிரி ரேணும் பாத பத்மத்தை விபூதிஹி பிரார்த்தயதா இதரானு ஹித்வா, மற்ற தேவதைகள் எல்லாம் தனக்கு வேணும் வேணும்னு லக்ஷ்மிய கேட்கும் பொழுது அவர்களை எல்லோரையும் விட்டுவிட்டு ஹித்வா ஒதுக்கிட்டு பிரார்த்தயதா அன்யானு வேண்டுபோர் அன்யானு மற்றவர்களை ஹித்வா விளக்கிவிட்டு எஸ்ய எந்த அங்கிரித்வை அங்கிரி ரேணும் பாத தூஷியை ஜுஷத்தே அடைகிறாளோ, எதை விரும்புகிறாளோ, ஜுஷத்தேன சேவத்தேன்னு அர்த்தம். சோ யாருடைய பாத பத்மத்தை யாருடைய பாத ரேணு தூஷியை லக்ஷ்மிஹி விபூதிஹி அவள் ஜுஷத்தே சேவிக்கிறாளோ அதை காண்பிச்சாலே உங்களுக்கு புரியல அப்படிங்கிற தேன சூச்சி தேனாவது ஏதாவதுதான் அலம். இது போற இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இதை வந்து விஸ்தாரமாக வக்தும் ந சக்னோமி.
இதுக்கு மேல என்னால சொல்ல தெரியல. மற்றவர்கள் வேணும் வேணும்னு கேக்குற, ஆனா வாஸ்தவம் ஒண்ணுதான், வாண்டா வாண்டான்னு விரட்டி அடிக்கிறச்சேதான் லக்ஷ்மி அவள்கிட்ட வந்து உட்காருவு. வேணும் வேணும்னு கேட்டா அந்த லக்ஷ்மி வந்து வரமாட்டா. அது ஒரு அவளுடைய குணம் இல்ல. அதனால விபூதி லக்ஷ்மி வேண்டான்னு சொல்லக்கூடிய, அதாவது இஷ்டப்படாமல் இருக்கக்கூடிய, அவருக்கு வந்து அதாவது இஷ்டப்படலன்னா அதனால வெறுப்புங்கிறது கிடையாது, நியூட்ரலா இருக்கக்கூடிய விஷ்ணுகிட்ட போய் அடைஞ்சாவ. அந்த அப்பேற்பட்ட பகவானுடைய குணங்களை, அப்பேற்பட்ட அசாமிய ஒப்பில்லாத அனதிசாயன, அவரை விட அதிகமாக யாரும் இல்லாதவராக இருக்கும் பகவானுடைய குணைகி சூச்சித்தேன, அவருடைய குணங்களை சூச்சிப்பிக்கிறதுக்காக ஏதாவதா அலம், இது போரும். அதாபி யத் பாத நகாவ சிருஷ்டம் ஜகத் விரிஞ்ச அபகிருத அர்ஹணாம்பகா சேஷம் புனாதி அந்யதமஹா முகுந்தாது கோணாமலோகே பகவத் பதார்த்தா. இந்த பகவானுடைய, பகவான் அப்படிங்கிற ஒரு பதத்தினுடைய அர்த்தத்துக்கு முகுந்தாது அந்யதமஹா கஹாநாமலோகே யாரு இருக்க முடியும்? ஏன்னா முகும் ததாதி, மோக்ஷத்தையே கொடுக்கக்கூடியவராக இருக்கும் பொழுது அந்த முகுந்தாத்து அந்யதமஹா, அந்த முகுந்தனை காட்டிலும் வேற ஒருவர் பகவத் பதார்த்தகா, பகவான் எனும் பதத்திற்கு அர்த்த பொருளாக விளங்கக்கூடியவர் கஹ அந்யதமஹா அஸ்மின் லோகே, இந்த உலகத்தில் வேற யாரு இருக்க முடியும்? அது எதுக்கு சொல்றாருன்னா, யத் பாத நக அவசிருஷ்டம், யாருடைய பாத நகங்களிலிருந்து அவசிருஷ்டம் வெளிவருகின்ற ஜகத்து இந்த உலகமானது, விரிஞ்ச பிரம்மா, பிரம்மாவினால் உபகிருத சேகரிக்கப்பட்ட அருகண அம்பகா, இது என்னன்னா இந்த உலகமானது முழுமையுமே உங்களுக்கு வந்து கங்கையினால புனாதி, கங்கையினால் பவித்திரமாக்கப்பட்டதாக இருக்கு இந்த உலகம், ரைட்டா? சோ இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு இது பொருளை சொல்லிடுறேன், ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் பதங்கள். இந்த உலகமானது ஜகத்தானது புனாதி, ஜகத்தானது புனிதமாக்கப்படுகிறது. எப்படி புனிதமாக்கப்படுகிறது, யாரு புனிதமாக்கறா அப்படின்னா, இவருடைய பாத நகங்களிலிருந்து வெளிவருகின்ற கங்கை, அந்த கங்கைய வந்து எடுத்து இந்த உலகம் பூரா இந்த கங்கை தான் வந்து புனாதி, ஜகத்து புனாதி, இந்த உலகத்தை புனிதம் ஆக்குகிறது. இதுல வந்து விரிஞ்ச உபகிருத அருகண அம்பகா எத் பாத நக அவசிருஷ்டம் அம்பகா ஜகத்து புனாதி, இதுதான் வந்து கர்த்தா உங்களுக்கு. நக அவசிருஷ்டம் அம்பகா, விரிஞ்ச உபகிருத அருகண அம்பக, இதுதான் உங்களுக்கு கர்த்தா. இது கர்மால இருக்கு, இது த்விதியா விபக்தியில இருக்கு. ஜகத்துங்கிறது சேஷம் ஜகத்து, ஈஸ்வரனுடன் கூட இருக்கக்கூடிய இந்த முழு ஜகத்து, ஆ பிரம்ம கீட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை புனாதி புண்ணியமாக்குகிறது, ரைட்டா? ஜலமானது யாருடைய பாத நகங்களிலிருந்து வெளிவந்த ஜலம் அம்பகா இந்த உலகத்தை புனிதமாக்குகிறதோ, அந்த ஜலம்ங்கிறது எப்படின்னா, யாருடைய திருவடியில பிரம்மா அர்க்கியம் விடுறார், விரிஞ்ச உபகிருத, உபகிருதன சமர்ப்பிக்கப்பட்டது, விரிஞ்சேன பிரம்மணா உபகிருதம் சமர்ப்பித்தம் அர்ஹணாம்பகாங்கிறச்ச அர்க்க உதகம், மரியாதைக்காக யார் கால அலம்பறாரோ, மகாவிஷ்ணுவனுடைய கால வந்து பிரம்மா அங்க அலம்பறார், அதிலிருந்து அந்த நக பாதத்திலிருந்து விஷ்ணுபாத சுதாதேவி கங்கா, சங்கர ஜட்டாஜூட்டத்துல வந்து அப்படி சுழண்டு உலகத்தை போய் அவ வந்து இது பண்றான், புனிதமாக்குறா. அதனால பிரம்மா யாருடைய திருவடியில அப்படி அர்க்கியம் விடுறார், அந்த சிவனுடைய அந்த விஷ்ணுவனுடைய ஒரு திருவடியிலிருந்து வந்து கங்கை வர்றது, அந்த கங்கை தான் இந்த ஈஸ்வரன்ல இருந்து ஆரம்பிச்சு சகல பிரபஞ்சத்தையும் வந்து புண்ணியமாக்குறது. அப்பேற்பட்ட முகுந்தாத்து அந்யதமஹா பகவத் பதார்த்தா கோணாம, இந்த உலகத்தில் அந்த விஷ்ணுவை தவிர வேற யாரு இந்த உலகத்துல பகவானுங்கிற ஒரு பதார்த்தத்துக்கு, பதத்துக்கு ஒரு பொருளாக விளங்க முடியும்? அதாபி எத் பாத நகாவ சிருஷ்டம் ஜெகத் விரிஞ்ச உபகிருத அர்ஹணாம்பகா சேஷம் புனாதி, சேஷம்னா ஈசேன சக, விஷ்ணு ஈஸ்வரனோட ருத்ரனோட கூட சகல பிரபஞ்சத்தையும்,
ஏன்னா ரெண்டு பேருமே அவருக்கு உபாசகர்களாக இருக்கா. விஷ்ணுவுக்கு உபாசகனாக பிரம்மா ஈசன் ரெண்டு பேருமே இருக்கா. அதே சிவபுராணத்தை பார்த்தோம்னா விஷ்ணு பிரம்மா ரெண்டு பேரும் சிவனை வந்து பூஜை பண்றான் இருக்கு. பிரம்மாவை பத்தி பார்த்தோம்னா இவா ரெண்டு பேரும் விஷ்ணுவும் சிவனும் பிரம்மாவுக்கு பூஜை பண்றான் இருக்கு. திருமூர்த்திகளுக்குள்ள வித்தியாசம் கிடையாதுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றது புராணங்கள். அவ்வளவுதான். தயோகோ அபி உபாசகத்துவம் உக்தம். ஆகையினால முகுந்தாது அன்யதமஹா கோ நாம லோகே பகவத் பதார்த்தா. யத்ர அனுரக்தாக சஹசைவ தீராக வியபோஹ்ய தேகாதிஷு சங்கமூடம் விரஜந்தி தத் பாரமஹம்சியம் அனந்தியம் யஸ்மின் அஹிம்சா உபசமஹா ஸ்வதர்மஹ. மணியை எடுத்து இதோட நிறுத்தின்றோம். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.